வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கல். இந்த வெண்பொங்கலில் நான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் சேர்த்துருக்கிறேன். யாருமே அது சேர்த்ததில்லை. அந்த பொருளை நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் உங்களுடைய பொங்கல். வாங்க இப்போது வெண்பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு முக்கால் கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறேன். பச்சரிசியில் வேணால் பச்சரிசியில் பண்ணிக்கலாம். அதே கப்பில் முக்கால் கப் பருப்பு எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். கழுவுன அரிசியும் பருப்பு குக்கரில் போட்டுடலாம். இப்போ அரிசி அளந்த கப்பில் பருப்பு அரிசியும் நம்ம மொத்தமாக சேர்த்து 1/2 கப் எடுத்துருக்குறோம். 3 பங்கு தண்ணி ஊற்றணும். அதனால் நம்ம 4.5 கப் தண்ணி இதில் ஊற்றணும். 4.5 கப் தண்ணிக்கு கொஞ்சம் தண்ணி முதல்ல அரிசியில் கொஞ்சம் இருந்தது, அதனால் 1/4 கப்பை குறைச்சிட்டு 4.25 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான். இதில் இப்போது தேவையான அளவு உப்பு. இப்போ தான் நம்மளுடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் வரப்போகுது. அது என்னென்னா இஞ்சி பூண்டு அரைச்ச விழுது 1/4 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா பொங்கல் மணம் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இவ்வளோத்தையும் போட்டு குக்கர் விசில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. நம்மளுடைய பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இதை விட கட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியை குறைச்சிக்கலாம், இது கரெக்டாக இருக்கும். இப்போது தாளிக்கணும். அதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெயில் 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கிறேன். நெய் விட்டு கூட தாளிப்பாங்க, உங்களுக்கு வேணால் நெய் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நெய் அவ்வளோவா யாருக்கும் பிடிக்காது பொங்கலில், அதனால் வந்து நான் வந்து எண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம். எப்போவுமே நாம் மிளகு போடும்போது வெடிக்கும், அதனால் அதை பார்த்துக்கணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இவ்வளோவும் போட்டு தாளித்து மேலே ஊற்றி கிண்டி விட வேண்டியதாக. இப்போ கிண்டும் போது நமக்கு உப்பு கம்மியாக இருந்தால் இந்த டைமில் நம்ம போட்டு மொத்தமாக கிண்டி விட்டுடலாம். இதில் ஜீரகமும் அந்த இஞ்சி பூண்டு இதுவும் நல்ல மணமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் வெண்பொங்கலுக்கு சாம்பார் மெதுவடை ரெண்டுமே பண்ணியிருந்தோம், சட்னி செய்யலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் சட்னி கூட செஞ்சுக்கலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.